கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள், ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும், பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும்.